கடந்த சனிக்கிழமை மெட்ராஸ் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஃபாத்திமா லத்தீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கண்டித்து தான் நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இந்த விஷயத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னா, ஐஐடியுடைய வரலாற்றில் வந்து கடந்த 10 மாதத்தில் மட்டும் 5 தற்கொலைகள் நடந்திருக்கு மாணவிகளுடைய. இதெல்லாம் எந்த மாதிரி பின்னணிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் எந்த விஷயத்துக்கும் நீதி கிடைக்காமல் அப்படியே மறைக்கடிக்கப்பட்டுருச்சு. எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற காலம் போய் இப்போ எல்லாமே மறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது ஃபாத்திமா யூசுஃபை ஏன் வந்து நாங்கள் நீதிக்காக போராடுறோம் அப்படின்னா, ஃபாத்திமா யூசுஃபுடைய விஷயத்தில், ஃபாத்திமா லத்தீஃபுடைய விஷயத்தில் அவங்க ஃபாதருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது காவல்துறை சொல்லிச்சு அவங்க எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்டர்னல் மார்க் கம்மியாயிருச்சு, குறைவானனால மன உளைச்சலால் தங்களுடைய ஹாஸ்டலில் போய் சூசைட் பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்களுடைய ஃபாதருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஸ்கூல் ஏஜிலேருந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவி, ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி உள்ளே என்ட்ரான மாணவி. இப்போ இவங்க இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், ஃபாத்திமாவுடைய மொபைல் ஃபோனில் அவங்க வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதே ஐஐடியில் வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய ப்ரொஃபஸர் மிஸ்டர் சுதர்சன் பத்மநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் உட்பட 3 பேராசிரியர்கள் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு ஹின்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னை எப்போதுமே வகுப்பறையில் வந்து ஒரு நான் ஒரு முஸ்லீம் மாணவி அப்படிங்கிறனால முஸ்லீம்களை காரணத்தை வச்சு என்னை வந்து டார்கெட் பண்ணுறது, அதை பற்றி கேவலமாக பேசுகிறது, ஒரு இஸ்லாமோபியா மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறது, நீங்கள்லாம் எப்படி முதல் மதிப்பெண் வாங்கலாங்கிற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு போனப்போ தன்னுடைய சகோதரிகிட்டையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ இந்த தற்கொலை வந்து நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாம் மறைக்கடிக்கும் விதமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை இருக்க சுற்றி இருக்கக்கூடிய அவங்கள இயக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த ஐஐடி நிர்வாகம், இவங்க எல்லாருமே இது எப்படியாவது ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும், இந்த செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது, இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணணுங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. இதை வெளிக்கொண்டு வரணும், இந்த விஷயத்துக்கு நீதி கிடைக்கணுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டுருக்கு. ஐஐடியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய கண்ட்ரோலுக்கு கீழே அது என்றைக்கு வந்துச்சோ, பிஜேபிக்கு கீழே எப்போ வந்துச்சோ, அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் மதச்சாயம் பூசக்கூடிய அடிப்படையில் எல்லா வேலைகளும் நடக்குது. சிறுபான்மையின மாணவர்களுக்கு எதிராக நடக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷனில் தமிழ் தாய் வாழ்த்து தான் போடணும். கடந்த காலத்தில் சமஸ்கிருத பாடல் ஒளிபரப்புனது, பீஃப் சாப்பிட்டாங்கிறக்காக ஒரு சூரஜுங்கிற மாணவன் அடித்தது, இது எதுக்குமே நீதி கிடைக்கல. ஃபாத்திமா லத்தீஃபுடைய விஷயமும் இந்த வகையில் போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இன்றைக்கி இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். இதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய போகிறதில்லை. நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் இது மட்டும்தான். இந்த விஷயத்துக்கு ஃபாத்திமா லத்தீஃபுக்கு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த நீதி விசாரணைங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சிபிஐ வரைக்கும் இந்த நீதி விசாரணை கொண்டு போக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 3 பேராசிரியர்கள் மேலே உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில், அதாவது இந்த ஐஐடி வளாகத்தில் மட்டும் இல்லாமல் இனி அவங்க வாழ்நாளில் பேராசிரியாவே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு அவங்க உள்ளாக்கப்பட வேண்டும். இதுக்கு பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை நபர்கள் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியில் என்ன தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கப்படணும் அது அத்தனையும் வழங்கப்பட வேண்டும். இதை வந்து ஒரு தற்கொலையாக பதிவு செய்யப்படக்கூடாது. இது வந்து ஒரு நிறுவன படுகொலை. இது ஒரு படுகொலையாக பதிவு செய்யப்பட்டு மர்டர் கேஸை புக் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து சிறையில் அடைக்கணும். இந்த விசாரணையை வந்து இவங்களால செய்ய முடியல அப்படின்னா அது சிபிஐ வரைக்கும் கொண்டு போகணும். இதெல்லாம் தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். சப்போஸ் இந்த இதில் வந்து நீதி கிடைக்கல, தொடர்ந்து இதுபறியான இழுபறியான சூழல், இந்த வழக்கை இதோடு க்ளோஸ் பண்ண போகிறதா எங்களுக்கு தகவல் கிடைக்கும் பட்சத்தில், நீதி கிடைக்காத பட்சத்தில் இது ஏதோ வந்து ஒரு மாநில அளவில் முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூ. அந்த பொண்ணு கேரளா மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த மாணவி, இன்றைக்கி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க வந்து தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நேஷ்னல் இஷ்யூ. நாங்கள் ஒரு நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நாங்கள் இது நாடு முழுவதும் கொண்டு போவோம். இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் கேம்பஸ் ஃப்ரெண்ட் ஓய போகிறதில்ல. இது ஒரு முதல்கட்ட போராட்டம் மட்டும்தான். இனியும் வந்து இப்போவே எங்களுக்கு அதிகாரிகள்லாம் லைனில் வந்து நாங்கள் பேசிக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய விஷயமெல்லாம் இதுதான், நீதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். கிடைக்காத பட்சத்தில் கேம்பஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய மாணவ போராட்டத்தை ஜனநாயக அடிப்படையில் முன்னோக்கி செல்லுங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன்.